ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம். ஏசாயா ஏழாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹாலேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எதற்காக கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால், ஆமே, நாம் கடந்த ஒன்றாம் தேதி காலை முதல் ஒவ்வொரு செஷன்லையும் நாம் இதை கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காட்டில் உள்ள மரங்கள் காட்டினால் அசைவது போல ஆகாஸ் என்னும் யூதாவின் ராஜாவினுடைய இருதயம், அவனை சார்ந்தவர்களுடைய இருதயம் சத்துருக்களுடைய திட்டங்களை அறிந்த போது அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு தெரியும் இந்த வார்த்தை அவனால் நம்ப முடிகிறதா இல்லையா என. அவன் இருதயத்தை அறிந்து, அவன் நிலைமை அறிந்து கர்த்தர் பின்னும் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு அடையாளத்தை கேள் என்றார். அவனோ, நான் கேட்க மாட்டேன், நான் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் போது கர்த்தரே சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே. இந்த மாதத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்கள், ஆமேன், கிதியோனை பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிறகு நாம் அதை கேட்டோம். கர்த்தர் அநேக காரியங்களை கிதியோனோடு பேசுகிறார். கேட்க நல்லா தான் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே, நான் இதை நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும், ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். என்ன அடையாளத்தை காண்பிக்க வேண்டும்? கிதியோன் கேட்கிறான், என்னோடு பேசுகிறது நீங்க தானா என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியோ. கர்த்தர் உடனே, ஆனாலும் நீ இப்படி நம்பல இல்ல, சந்தேகப்பட்ட இல்ல அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எழும்பி போகவில்லை. கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தவர் அவன் கேட்டுக்கொண்டபடியே அந்த அடையாளத்தை காண்பித்தார். நம்முடைய பலவீனத்தை அறிந்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நமக்கு உதவியாக கை கொடுத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய சோதனைகளில் நமக்கு உதவி செய்ய வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அதுதான் பாடினோமே, கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிக்குன்ன எத்ர ஸ்துதிச்சாலும் மதி வருமோ, எத்தனை 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 துதித்தாலும் மதி வருமோ? போதாதாண்டவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் வாழ்நாளெல்லாம், வாழ்நாளெல்லாம் உம்மை நான் உள்ளளவும், நான் உள்ளளவும் துதிப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய அன்பையும் கிருபைகளை நினைத்து பாடத் தொடங்கினா கூற நிறுத்த முடியாது. ஆமேன். அப்புறம் நமக்கு மெசேஜும் முடியாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு அநேக காரியங்களை பேசும்போது மோசே இஸ்ரவேலர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். உபாகமம் 29வது அதிகாரம், உபாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும், பெரிய சோதனைகளையும், பெரிய அடையாளங்களையும், பெரிய அடையாளங்களையும், அற்புதங்களையும், அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய சோதனை, பெரிய சோதனை வருதுனாலே அடுத்து என்ன வருது? சொல்லுங்க சத்தமா, இன்னும் சொல்லுங்க சத்தமா. பெரிய அடையாளம் வருதுனாலே அடுத்து என்ன வருது? அற்புதங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. இங்க சோதனையை கண்ட அநேகர் உண்டு. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் ஓ, உங்கள் கண்கள் பெரிய சோதனைகளை கண்டதுண்டானால், உங்கள் கண்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும்
காண போகிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமே. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் காண்பித்த அடையாளங்கள், எதற்காக அந்த அடையாளங்களை காண்பித்தார் என்று ஒரு சில காரியங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நமக்கும் அப்படியே செய்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ரோமர் 4 கடைசி வசனங்களில் இப்படி ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லிவிட்டு, இது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது என்று அந்த கடைசி வசனங்களிலே பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, 23rd வசனம், அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும். எல்லாரும் பைபிளை கையில எடுத்து இப்போ உயர்த்தி சொல்லுங்க, இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் இந்த வேதத்தை நேசிக்கிற தாவீதுக்கு என்றல்ல, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கிறார். முதலாவது, நாம் இன்னும் அவர் கிருபை நம்மேல் இருக்கிறது என்பதை நாம் அறியும்படியாக. இன்னும் அவர் கிருபை, அவர் இன்னும் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படியாக கர்த்தர் தாமே அடையாளத்தை கொடுக்கிறார். யாத்திராகமம் 3:1 பார்க்கும் போது, ஆமேன், மோசே எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்த மோசே, தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வருகிறான். வந்தபோது 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனான ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று. 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. முட்செடி, அக்கினி, தேவன். முட்செடி, அக்கினி, தேவன். இப்பொழுது மோசே பார்க்கிறான். இது மோசேக்கு கர்த்தர் ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார். என்ன அடையாளம்? எப்படி இந்த முட்செடியிலே அக்கினி பற்றி ஏறுகிறதோ அப்படியேதான் இஸ்ரவேலர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள் என்றால், எகிப்து என்னும் தீக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி இந்த முட்செடியிலே அக்கினி பற்றி ஏறுகிறதோ அப்படியே இஸ்ரவேலர்கள் எகிப்து என்னும் அக்கினிக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன அடையாளமாய் கர்த்தர் காண்பிக்கிறார் என்றால், இந்த அக்கினி பற்றி எரிந்தும் இந்த முட்செடி வெந்து போகவில்லை. காரணம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். இது கர்த்தர் மோசேக்கு எப்படி உணர்த்துகிறார் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்தின் பிடியிலே எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டு இருந்தும் இன்னும் அவர்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. மோசே வந்து பார்க்கிறான். 3rd வசனம், இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது உனக்கு அற்புதமாய் தெரிகிறது, நீ கிட்ட வந்து பார்க்கிறியே, வா எகிப்துக்கு வா, அங்க கிட்ட போய் பாரு. இஸ்ரவேலர் எகிப்தியரால இவ்வளவு ஒடுக்கப்பட்ட பிறகும் இன்னும் அவர்கள் நிர்மூலமாகாமல் இருக்க காரணம் என்ன? தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முட்செடி வெந்து போகாதிருக்கிறது எப்படி அதிசயமோ அப்படியே பார்வோன் ஒடுக்கின பின்பும் இஸ்ரவேலர் நிர்மூலமாகாதிருக்கிறது அதிசயம். எனவேதான் போன வாரம் நாம கேட்டோம், மோசே மாமனாரிடத்தில் போய் சொல்லுகிறான், என் ஜனங்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்த்து வரும்படி என்னை நீர் அனுப்பிவிட வேண்டும். எப்படி இத்தனை பிரச்சனைகள் நடுவிலும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே, இந்த செய்தியின் முதல் வேளையிலே சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், கர்த்தருடைய தூதனானவர். இந்த தூதனானவர் என்று சொல்லப்பட்ட இடத்துல கண்ணை மூடி சொல்ல முடியும், அது வேற யாரும் இல்லை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கஷ்டப்பாடின் காலங்களில் ரட்சிக்கும்
ஆமென். எത്ര ஸ்துதி நல்ல கவனமா கேளுங்க. யாத்திராகமம் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். முடியல, ஒடுக்க முடியல. 118:18 தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒப்பு கொடுக்கலைனாலே அதன் அர்த்தம் என்ன? இன்னும் கிருபையாயிருக்க. அன்று எப்படி முச்செடி வெந்து போகாதிருக்கிறது அடையாளமாய் காண்பிக்கப்பட்டதோ, இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் புரிந்து கொள், இதுவே உனக்கு அடையாளம், நீ உயிரோடு இருப்பதே. ஏசாயா 64:5 தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். கர்த்தர் யாரை சந்திக்கிறாரா? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறதுனா என்ன? என்ன ஒரு வெளிப்பாடு! கரெக்ட் தான். நம்ம கர்த்தருக்கு என்று செய்யறோம் தெரியுமா? நிறைய காரியம் வேற வழி இல்லாம செய்வோம்ல, நிறைய காரியம் வேற வழி இல்லாம செய்வோம். அப்படி செய்யறது கிடையாது. கர்த்தர் யார சந்திப்பார் தெரியுமா? சந்தோஷமா ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள சந்திப்பார். ஜபிக்கணும்னு ஜோம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள சந்திக்க மாட்டார். சந்தோஷம் வயல் படிப்பாங்க தெரியுமா, அவங்கள சந்திப்பார். படிக்கணுமே, ஐயோ இன்னைக்கு 2 படிக்கலையே, படிக்காம எப்படி இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முடிக்கிறது, அப்படி அவங்கள சந்திக்க மாட்டார். கர்த்தருடைய காரியத்தை சந்தோஷமா செய்யறாங்கல்ல, சந்தோஷமா சந்தோஷமா அவங்கள சந்திப்பார். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? இன்னைக்கு திருவிருந்திருக்கு, சரி போவோம், கிடைக்கிறதையாவது. அப்படி அவங்கள சந்திக்க மாட்டார். மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்கள் ஆராதனையிலும் மகிழ்ச்சியாய் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் சந்தித்து விட்டார், அவங்கள தான் சந்திப்பார். சும்மா வந்தவுடனே சந்திப்பார்லாம் கிடையாது, அவருக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கின போது என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். அப்ப வேற எவ்வளவே தொட்டாங்க அதெல்லாம் அவருக்கு அவருக்கு உணர்வே இல்லை. ஆனா உண்மையா ஒருவள் வந்து தொட்டது மட்டும் அவருக்கு ஃபீல் ஆச்சு. சும்மா வந்தோம் இருந்தோம் போனான்லாம் அவருக்கு 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 தெரியவே தெரியாது. அவர் யாரை சந்திப்பார்? மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்கள். அடுத்து உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்கள். இவன் என் வழியில நடக்கிறான், என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான், என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்டவங்க. ஏன்னா நம்முடைய நினைவுகளை அவர் எங்கிருந்து அறிகிறாரா? தூரத்தில் இருந்து அறிகிறார். அவர்களை கர்த்தர் சந்திப்பார். சொல்லிட்டு சொல்ற, நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்கிறபடியால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, இன்னமும் தப்பி இருக்கிறோம். பாருங்க, இல்லைனாலே கர்த்தருடைய கோபம் நம்ம என்ன ஆயிருக்கணும்? வந்திருக்கணும். ஆனா கோபம் வந்துட்டுனா என்ன ஆயிருப்போம்? நம்ம என்ன ஆயிருப்போம் பார்க்கணுமா? ஏசாயா 1:9 வாசிங்க. ஏசாயா 1:9, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கோமோராவுக்கு ஒத்திருப்போம், இல்லாமலே நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் இன்னமும் தப்பி இருக்கிறோம். இந்த அக்கினி எரிந்தோம், இந்த முட்செடி வெந்து போகவில்லை. மோசே புரிந்து கொள், இது அடையாளம். நிர்மூலமாகாமல் காத்தார். இந்த காலை வேளையில பெரிய சோதனைகளை கண்டும் நீ நிர்மூலமாகல, பெரிய சோதனைகளை கண்டும் கண்ணார கண்டீர்களே. ஆக்சிடென்ட்டுக்கு தப்பு வைக்கப்பட்டவர்களே,
உங்க கண்ணுக்கு முன்னாக அல்லவா மரணம் வந்துட்டு போனது. கொடும் வியாதிக்கு தப்புவிக்கப்பட்டவர்களே, உங்க காதுகளில் அந்த மரண ஓலங்கள் கேட்டதே. சில சொல்லுவாங்க வியாதியின் அந்த அந்த வியாதி கொடுமையா தூக்கம் வராம மறித்து விடுவோமோ என்கிற நிலையில் இருக்கும் போது நிறைய சத்தம் எல்லாம் காதுல கேட்குமா. ஆமே. என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர், அவர் கோவிட்ல பாதிக்கப்பட்டு ரொம்ப என் ஸ்டேஜ் தான் வந்து சொன்னாங்க, இப்படி கால் மாட்டிலே யாரோ வந்து உட்காந்து வா போலாம். நான் கண்ணே திறக்கல, நான் உன கூட்டு போ வந்திருக்கேன் வா. இப்படியெல்லாம் கேட்டுச்சு, இப்படியெல்லாம் கேட்கும் நிறைய நம்ம கண்ணு முன்னாடியில். இன்னமும் தப்பி இருக்கிறோம், இன்னமும் தப்பி இருக்கிறோம். ஏ ஆணையிட்டதை நிறைவேற்றுகிற கர்த்தர் தாம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, தாம் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எசேக்கியேல் 20:8-9 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து, இந்த வார்த்தை கவனிக்கணும், என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படியாக என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். அப்போ நல்ல கவனிங்க, அவருக்கு கோபம், அந்த உக்கிரம் என்னும் பாத்திரம், அந்த உக்கிரம் நிறைந்த அந்த பாத்திரத்தை அவர் கையில வைத்து அது அப்படியே ஊட்டலான்னு வராரு. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி, இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்து. பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? நம்முடைய செயல்கள் நிமித்தம் நம்மேல் எது ஊற்றப்பட வேண்டியது தெரியுமா? அவருடைய உக்கிரம் ஊற்றப்பட வேண்டியது. அவருடைய உக்கிரம் ஊற்றப்பட்டால் என்ன இருக்கும்? சோதோம் கோமராவுக்கு ஒத்திருப்போம். சோதோம் கோமராவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடந்திருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் சோதோம் கோமராவோ, இவன் தான் சோதோம் கோமராவோ என்று சொல்லும்படியா இருந்திருக்கும். ஆனால் அந்த உக்கிரத்தை ஊற்றுவதற்கு பதிலாக கர்த்தர் கிருபையை ஊற்றினதுனால நான் நிர்மூலமாகாதிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்த நாட்களிலே எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, 9:8-9 வசனங்களிலே, எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, அந்த கொஞ்சம் உயிர் கூட அவர் கிருபையில மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதை மறந்து விடவே கூடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை நான் எப்படி நம்ப? எனக்கு ஒரு அடையாளம் என்ன என்று இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்னும் நீங்கள் வெந்து போகவில்லை. உன் கண் கண்ட பெரிய சோதனைகளிலும் நீ நிர்மூலமாகாதிருக்கிறாயே, இதுவே உனக்கு. ஹல்லேலூயா. அடையாளத்தை இன்னைக்கு கண்ணாடியில போய் பாருங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தாங்க அடையாளம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அப்படியாவது ரெண்டு பேரை எழுப்பி விடுவீங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தான் அடையாளம். யாருக்கு அடையாளம்? உங்களுக்கு தான் அடையாளம்.
ஹalleluya முதல்ல நீங்க உங்களுக்கு அடையாளமா இருங்க அப்புறம் நாலு பேருக்கு அடையாளமா மாறலாம் ஹalleluya முதல்ல என்ன நிர்மூலமாகாமல் காத்தார் நிற்க தம் கிருபைகள் சொல்லிட்டு 9வது வசனத்திலே எஸ்ரா சொல்லுகிறார் வாசியுங்கள் நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம் ஆனாலும் இந்த வார்த்தை கவனிக்கணும் ஆனாலும் தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படி இல்ல ஆனாலும் அது நான் ஸ்தோத்திரம் சொல்றேன் ஆனாலும் எங்கள் அடிமை தனத்திலே எங்கள் தேவன் எங்கள் இந்த வார்த்தை கவனிக்கணும் எங்கள் தேவன் ஏன் நிர்மூலமாகல தெரியுமா எங்கள் தேவன் எங்களை கைவிடல எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் எல்லாரும் சொல்லுங்க உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும் படிக்கும் அடுத்த வார்த்தை எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் எங்களுக்கு தயை கிடைக்க எங்களை கைவிடல எங்களுக்கு உயிர் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு வேலியை கட்டளையிடும் இதற்கு தேவன் தயை செய்தார் நாங்கள் அடிமைகளாயிருந்தோம் எங்களுக்கு உயிர் கொடுக்க உயிர் கொடுத்து உயிர் கொடுக்க நின்னது ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் என்ன ரொம்ப யோசிக்க வைத்தது நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம்ல ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டு நம்ம உயிர் வாழ்றது எவ்வளவு பெரிய கிருபை தெரியும் எவ்வளவு பெரிய கிருபை தெரியும் ஆமா எத்தனை செய்திகளை கேள்விப்படுகிறோம் நாமும் என்றோ செய்தியா இருந்திருப்போம் ஆனால் அவர் கைவிடல விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கல சாத்தான் கையில் விட்டு கொடுக்கல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷன் உதவல கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆமென் இந்த மனுஷன் உதவல வலது கரத்தை உயர்த்தி விட்டு கொடுக்கல இந்த முட்செடி எரிகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த முட்செடி எரிகிறது இது ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் ஆமே நீங்கள் இன்னும் நிர்மூலமாகவில்லை அதன் அர்த்தம் நீங்க இன்னும் என் கிருபைக்குள்ளதான் இருக்கிறீர்கள் இரண்டாவதாக நேரம் போகிறதுனால இரண்டாவதாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் நாட்கள் சமீபித்து விட்டது என்ற அர்த்தம் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றாலே ஹல்லேலூயா நாம் வாசித்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையிலே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அடையாளம் அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இது யாரை குறித்ததான வார்த்தை சத்தமா சொல்லுங்க அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 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 வார்த்தை அடையாளமாய் கொடுக்கப்பட்டாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வார்த்தை உரைக்கப்படுவதற்கு ஆமென் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3000க்கு மேல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமேன் அதாவது இந்த பூமியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த அந்த ஆரம்பத்திலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் சொன்னார் சர்ப்பத்தை பார்த்து உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஆமேன்
ஹல்லேலூயா. ஸ்திரீன் வித் என்று சொல்லும் போதே அங்கே தெளிவாய் தெரிகிறது, புருஷனை சேராதவள், புருஷனை சேராதவள். இல்லை என்றால் அவன் வித்துக்கும் என்று அவர் சொல்லியிருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்று கூட, ஒரு உறுப்பு கூட மாறாமல் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்மவேலை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது அவன் அவள் வித் என்று சொல்லவில்லை, அவனும் உன் வித்தா இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. புருஷனை சேர்ந்த பிறகு அவள் வித்து என்று வராது, அவன் வித்து என்று தான் வரும், அவனுடையவன். எனவேதான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு 12 கோத்திரத்தாரை இவனை பெற்றான், அவனை பெற்றான், 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 பெற்றான் இருக்கும். என்ன பெற்றான்? ஆண்டவரை ஒருவேளை சில நடந்துப்பாங்க, ஆதி ஆரம்ப நாட்கள்ல ஒருவேளை மாறி நடந்திருக்குமோ? இல்லை, இல்லை, இல்லை. ஆமென். புருஷனை வைத்துதான், அதன் புருஷராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் உரைக்கப்படும். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஆமென் பகை உண்டாக்கும். இது புரியவில்லை, இது எப்படி புரிந்து கொள்வது? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புருஷனும் ஒரு மனைவி இணைந்தால் தானே ஒரு பிள்ளை உண்டாகும். இது எப்படி சாத்தியமானது? சாத்தியம் இல்லையே என்று இருக்கும்போது நாட்கள் கடந்து போகிறது, தீர்க்க தரிசனம் அப்படியே இருக்கிறது. ஆமென். இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது நிறைவேறுவதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்போது இப்பொழுது கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளம் தான் என்ன? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அடையாளம் கொடுக்கிறார் என்றாலே அதன் அர்த்தம் என்ன? நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது. என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இந்த மாதம் கர்த்தர் என்ன வார்த்தை தந்திருக்கிறார்? இதோ நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன் என்று. அதன் அர்த்தம் என்ன? பல நாட்களுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் உரைக்கப்பட்டது நிறைவேறும் நாட்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் ரே மாமராஜனாலரே தாவீதுக்கு நான் ஒய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி. அப்போஸ்தலர் 7:17 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7:17, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. இதுக்கப்புறம் தான் அடையாளம் கொடுக்கிறார். நிறைவேறும் காலம். கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் என்றால், பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் வந்துட்டோம். சும்மா சொல்லுங்க, பக்கத்தில். எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? நான் ஏதை சொல்ல வைக்கிறேன் தெரியுமா? நீங்க எங்கிருந்து சொல்றீங்க தெரியுமா? அவர் பாதத்தில் இருந்து, அவர் பாதத்தில் இருந்து. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாச அறிக்கையும் உங்க வாழ்க்கையில சுதந்திரமாக போகிறது, சுதந்திரமாக போகிறது. இப்ப ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, பக்கத்துல வந்துட்டோம். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் முடிய போகுது. பக்கத்துல, பக்கத்துல வந்துட்டோம். ஹல்லேலூயா. நிறைவேறும் காலம் சமீபித்த போது. இதுவரை ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. ஆயிரம் ஆண்டு தாண்டுகிறது, ஆயிரம் ஆண்டு தாண்டுகிறது, ஆயிரம் ஆண்டு தாண்டுகிறது. இயேசு வெளிப்பட்டு 2024, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு பிறந்தார். இயேசு பிறப்பதற்கு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் ஏசாயா 7:14 உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தை உரைக்கப்படுவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் அவள் வித்துக்கு முன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்கிற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. வார்த்தை உரைக்கப்பட்டது. உரைக்கப்பட்ட வார்த்தை அப்படியே இருக்கிறது. நிறைவேறும் நாட்கள் சமீபமாய் வருவதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்பொழுது அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் தான் என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதி.
அனுப்புவதாகி. இது எப்படியாகும், இது எப்படியாகும், இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே மரியாளே. ஆமே, நீ சொல்றது உண்மைதான், ஆனா உனக்கு வசனம் தெரியணும், உனக்கு வசனம் தெரியணும். பல காரியம் உனக்கு தெரியாது, ஆனா உனக்கு வசனம் தெரியணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை உறுப்பு மாறாமல் நிறைவேறும், நிறைவேறும். ஹல்லேலூயா. இது எப்படியாகும் என்று சொல்லும் போதுதான் காப்ரியல் காப்ரியல் சொல்லுகிறான். தேவனால் அனுப்பப்பட்ட மெசஞ்சர், தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையை உரைக்கும்படி அனுப்பப்பட்ட காப்ரியல் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். ஹல்லேலூயா. மரியாளே, நீ சின்ன பிள்ளை, உன் இனத்தாள் வயது முதிர்ந்தவள், உனக்கும் அவருக்கு செய்ய முடியும், அவளுக்கும் செய்ய முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். இதுல யாரு சின்னாளு, யாரு வயசானவங்க, வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. இப்போ இப்போ பிரச்சனை வேண்டாம், எல்லாம் கிளியர் பண்ணிடணும். சொல்லும் போது சிலருக்கு ஒருவேளை நம்ம தான் மரியாதை. இவங்க எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, மரியாதை அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. கன்னிகை எல்லாமே கர்ப்பப்பையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனால் எலிசபெத்தோ இப்படிதான் வரும். ஆமா, இப்படிதான் வரும். இதான் அண்ணா மரியாதை. இது எப்படி ஆகும் கேக்குறேல்ல, உனக்கும் அவருக்கு செய்ய முடியும். என் தேவன் பெரியவர், சர்வ வல்லவர் சொல்றவங்க நல்ல கைகளை சாட்டி. அவ்வளோதான் ஆண்டவரே, முடிஞ்ச ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, டைம் ஆகுது ஆண்டவரே, வயசாகுது ஆண்டவரே. கர்த்தரால் கூடாத காரியம் சமீபிக்கிறது. ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்கும் காரியங்களை எல்லாம் சீஷர்களுக்கு சொல்லும் போது அதுல ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். மத்தேயு 24:32-34 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்களே. அடுத்த வசனம், அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சமீபமாய், எல்லாரும் சொல்லுங்க, வாசல் அருகே. ஆமே. இனி அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று நல்ல கைகளை சட்டி சாக்கா மாமா சேரா மாமா. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே வீட்டுல போய் இன்னைக்கு ஃபேமிலியா உட்காந்து கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் சொல்லி இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஆமென். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. இவைகள் எல்லாம் என் கண்கள் காணும். நம்புறவங்க, நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லிட்டு தான் அடுத்து அடிக்கிறார் பாருங்க, 35வது வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ நல்ல கைகளை தட்டி. ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உம்மை அமே. தாவீதுக்கு நான் போய் சொல்லேன்,
தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு என்று சொல்லி கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து மறவாம அப்பா லவ் யூ பா எதற்காக அடையாளம் அடையாளம் வருதுனாலே பக்கத்துல வந்துட்டோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஹலலூயா. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தைகளும் உள்ளே வந்தது, இன்னொரு செய்தியும் உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்ப அந்த செய்தியை கொஞ்சம் மெடிடேட் பண்ணலான்னு போனா ஆண்டவர் போகவே விடலை. அந்த செய்தி இருக்கட்டும், இன்னைக்கு காலையில இதை நீ பிள்ளைங்கிட்ட சொல்லு. பக்கத்துல அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆனதுனால இப்ப அடையாளம் கூட கேட்க மனசுல ஆகாசை போல. நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் தாமே. இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வானம் கூட ஒளிந்து போகும், வார்த்தையுடைய உன்னிப்பான். இந்த பூமி கூட ஒளிந்து போகும், வார்த்தையுடையவன் இப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க என் கண்களால் அதை காணும்படி செய்வார்னு சொல்றவங்க? மூன்றாவது இதற்காக அடையாளத்தை கொடுக்கிறார் தெரியுமா? அவர் சொன்னதை நாம நம்பணும். ஏன் நம்பணும்? ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை கெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலைபெற மாட்டீர்கள். நிலைபெற மாட்ட, நான் உனக்கு நிறைய சொல்றேன்பா, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ விசுவாசிக்கலன்னா நிக்க மாட்டேன். அப்ப நான் நம்பணும். அதனாலதான் அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, அவர் நீ விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் சொல்லிட்டு போக வேண்டியதான? இல்ல, அதன் அர்த்தம் என்ன? நான் நிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்ம நிக்கணும், நம்ம சுதந்திரிக்கணும், நம்ம நிர்மூலமாயிடக்கூடாது. இது கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் அடையாளங்கள் பாருங்கள், மோசேக்கு கர்த்தர் அடையாளங்கள் மேல் அடையாளங்களை கொடுக்கிறார். எதற்காக? யாத்திராகமம் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு நம்பாமல் போனாலும் அடுத்த அடையாளம் கொடுக்கிறார். எதற்காக? நம்பணும். 9வது வசனத்தை வாசிங்க. இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமல் செவிக்கொடாமல் இருப்பார்களானால் அப்பொழுது நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, அடுத்த அடையாளங்களை காண்பிக்கிறது எதற்கு தெரியுமா? ஒரு புறம் இஸ்ரவேலரை வாதிப்பதற்காக இருந்தாலும், இன்னொரு புறம் எகிப்தியரை வாதிப்பதாக இருந்தாலும், இன்னொரு புறம் இஸ்ரவேலை நம்பணும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். நீ நம்பு, நீ நம்பலன்னா நிக்க முடியாது, நீ நிலை பெற மாட்டே. விசுவாசிக்கிறவன் பதறான். எலிசபெத் மரியாள் இடத்திலே சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். அந்த வசனம் எடுத்தீங்களா? லூக்கா 1வது அதிகாரம் ரைட் சைடு மேல இருந்து வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். ரெஃபரன்ஸ் சொல்லுங்க.
45 கர்த்தரால் அவளுக்கு யாருக்கு விசுவாசித்தவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இதை இன்னும் சரியாய் புரியும்படி சொல்லணும்னா, கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆமே. கர்த்தரால், எனவேதான் நீங்க விசுவாசியாவிட்டார். இதற்காக ஒவ்வொரு அடையாளத்தை காண்பிக்கிறார். மேய்ப்பர்கள் மந்தையை இரவிலே காத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு, அடுத்த வார்த்தை, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்படியே வந்து பார்க்கிறாங்க முன்னணியில. அந்த அடையாளத்தை மேய்ப்பர்களுக்கு கொடுப்பதற்காக சத்திரத்தில் இடமில்லாமல் போனது. சில இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, இடம் இருக்காது, அதுல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். சில இடத்துல உங்க காரியம் நீங்க நினைச்சது மாதிரி நடக்க, எத்தனை வீட்டு கதவு போய் தட்டி இருப்பாங்க. தேவனுடைய திட்டம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, நமக்கு தெரியாது. ஏன் முன்னணை, ஏன் கழுதை, மாட்டு முன்னணை, ஏன் கழுதை? அதான் பைபிள், நல்ல கவனிங்க. ஏசாயாவை கொண்டு தூங்கும் போதே சொல்லுகிறார், மாடு தன் முன்னணையும் கழுதை தன் எஜமானையும் அறியும், ஆனால் என் ஜனமும் அறிவில்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் அடையாளமா காட்டி கொடுக்கிறார். பிறந்தது யாரு தெரியுமா? இங்க இருக்கிற ஒருத்தருக்காவது தெரியுதா? இல்ல. ஆனா அவருக்கு எங்க இடம் இருக்கு பாரு, முன்னணையில இடம் இருக்கு. அவர் எதுல பயணிக்கிறார் பார், கழுதையில பயணிக்கிறார். மாடு தன் முன்னணை அறியும், இதுல ஒரு நாள் அவர் வந்து இருக்க போகிறார், என் எஜமான் வரப்போகிறார். கழுதை தன் எஜமானை அறியும், நான் ஒரு காலம் ஏறாத கழுதையா இருந்தாலும் என்னை என் எஜமான் பயன்படுத்துவார். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். எத்தனை முறை அவர் வந்திருப்பார்? இது செய்தி இல்லை, ஆனா இது சொன்னதுனால டச் பண்றேன். இதெல்லாம் அடையாளம். அதுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அதுக்கு தெரியுது. ஒருவரும் ஒரு காலம் ஏறாத கழுதை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மேலே ஏத்துது, எவ்வளவு பிரச்சனை பண்ணும். பழக்கப்பட்டாதான் அதுக்கு மேலே ஏறி பயணிக்க முடியும். ஒரு குதிரையை எவ்வளவு ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கழுதை எவ்வளவு ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை எவ்வளவு ட்ரெயின் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க ஒரு குதிரையை பார்த்ததும் அப்படியே கனவுல பயங்கரமா ஓட்டுறது மாதிரி கிட்ட போங்க, அது வேற ஒண்ணும் செய்யாது. அந்த பின்னாடி இருக்கிற கால் இப்படி ஒரு தூக்கு தூக்கும், நீங்கள் பறந்து செல்வீர்கள். அப்ப ஒருவரும் ஒரு காலும் ஏறாது, அப்படிதான் இருக்கு பைபிள்ல. நீ அப்பான்னு கூப்பிடுற, அவர் உங்ககிட்ட வந்து வந்து நிக்கும் போது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல? உன் வீட்டுல வந்து கதவை தட்டினா, ஐயோ டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல? மாடு தன் முன்னணை, முன்னணையில என்னங்க இருக்கும்? முன்னணையில புல்லுல இருக்கும். அப்ப அதுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்ட இடத்துல இவரை கடத்தி இருக்கு, அது அமைதியா இருக்கு. எனக்கு சாப்பாடு இல்லடலும் பரவாயில்ல, என் ராஜா இருக்கிறார், என் எஜமான் இருக்கிறார். மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது. மாடு தன் முன்னணை, கழுதை தன் எஜமானை. இது பேசணும்னு நினைக்கல, அவையானவர் பேச வைக்கிறார். அடையாளம் ஜனமட்ட அறிந்திருந்தா அவர் எங்க பிறந்திருப்பா? சர்தூதர்கள் சூழ்ந்து ஆராதிக்கிற 10,000 சிறந்த என் ஜனத்துக்கு என்ன தெரியாதுப்பா? என் ஜனமட்ட என்ன அறிந்திருந்தா? தாவீதின் குமாரன் என்று அவர் பிறப்பிலேயே கொண்டாடி இருப்பார்களே. இல்ல, தெரியாது. என் ஜனம் அறியவில்லை.
எதுக்காண்டவர் இந்த அடையாளம், நீ நம்பணும். நான் ஏன் ஆண்டவரை நம்பணும்? நீ நிக்கணும், நீ நிக்கணும். நின்னதல்ல நாம், தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதல்ல தெய்வம் எல்லாம் தன்னதல்லே, நடத்திய விதங்களே ஓர்த்திடும்போல் நம்மியோடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம நம்பி நம்பி வரல, அவர் நம்மளை நம்ப வச்சுட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அடையாளத்தை அடையாளத்தை காண்பித்து, ஒவ்வொரு அடையாளத்தை காண்பித்து நல்ல இந்த வேட மனதில் வச்சுக்கோங்க. வாக்குத்தத்தம் உடையவன் கண்களுக்கு முன்பாய் நடப்பது எல்லாமே அடையாளம். வாக்குத்தத்தம் உடையவன் கண்களுக்கு முன்பாய் நடப்பது எல்லாமே அடையாளம். வாக்குத்தத்தம் உடையவன் கண்களுக்கு முன்பாய் நடப்பது எல்லாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸை விட்டுறாத சபையே, இயேசுவை விட்டு விடாதே. நேரம் போறதுனால அடுத்து அவர் காண்பிக்கிற அடையாளம் என்ன? யாத்திராகமம் 12:23 என்ன அடையாளம், எதற்காக காண்பிக்கிறார்? கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் இலைக்கால்கள் இரண்டிலும் ரத்தத்தை காணும் போது அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? ரத்தம், ரத்தம், ரத்தம். இந்த அடையாளம் உள்ளிருந்து நீயும் பார்க்கணும், வெளியிருந்து அவரும் பார்ப்பார். அப்போ உள்ள இருக்கிற இஸ்ரவேலருக்கும் வெளியே இருக்கிற கர்த்தருக்கும் நடுவா இப்பொழுது அடையாளமா இருக்கிறது என்ன தெரியுமா? ரத்தம், ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவங்களுக்கும். இந்த ரத்தம் அடையாளம். இந்த அடையாளம் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் வீட்டுகளிலே போடப்பட்டது. இயேசுவின் ரத்தம் எல்லாருக்காக சிந்தப்பட்டது உண்மைதான். ஆனால் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கென்று ஒரு கூட்டம் தெரிந்தெடுக்கப்பட்டது என்று 1 பேதுரு 1:2 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சும்மா கர்த்தர் ரத்தத்தை அப்படி ஊற்றவில்லை, கூப்பிட்டு தெரிந்தெடுத்து அடையாளமாய் போட்டிருக்கிறார், அடையாளமாய் போட்டிருக்கிறார். அதுவும் அந்த வார்த்தையை நீங்கள் படித்தீர்களே ஆனால் யாத்திராகமம் 12:23 ஆமேன், ஆமேன். அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரன், டெஸ்ட்ராயர், டெஸ்ட்ராய் பண்றவன், அழிக்கிறவன், சங்காரக்காரன் உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவான். அதன் அர்த்தம் என்ன? இப்ப கர்த்தர் எகிப்தில் இறங்கிட்டார், சங்கார தூதனை இறக்கிட்டார். சங்கார தூதன் எல்லா வீட்டுக்கும் போனான், கர்த்தரோ இஸ்ரவேலர் வீட்டுக்கு மட்டும் போனான். சங்கார தூதன் எல்லா வீட்டுக்கும் போனான், கர்த்தரோ இஸ்ரவேலர் வீட்டுக்கு மட்டும். உங்க தெருவில் இருக்கிற உங்களை யாருமே கண்டுக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் வந்தா உங்க வீட்டுக்கு மட்டும். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? ரத்தம். ஒவ்வொரு வீடா போயிட்டு இங்க வரும்போது கர்த்தரோ வரவட்டாமல் போயிரு. இங்க யார் வந்துட்டா? என்னைக்கோ சங்கார தூதன் கையால சங்காரமாயிருக்க வேண்டிய, ஆனா அவரால சிங்காரமாயிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சங்கார தூதன் வந்தா சங்காரமாக்குவான், அவர் வந்ததுனால சிங்காரமாக்கிட்டு. இது அடையாளம், இது அடையாளம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். 24:4 இந்த காரியத்தை உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தான் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன? பிள்ளைங்க கேட்பாங்க, எதுக்கு ஆராதிக்கணும் அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது, எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போன, எகிப்திலிருந்த எல்லா வீட்டையும் கடந்து போகும் போது என்னை வந்து பார்த்துட்டு போனார். அப்படி அல்ல, இந்த அரசியல்வாதிகள்லாம் அரசியல் தலைவர்கள்லாம் எலெக்ஷன் வரும்போது திறந்த ஜீப்பில் நிற்பாங்க தெரியுமா? இப்படி அவர் போகல, தெரிந்தெடுத்து இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீடு, இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீடு. ஆனால் சங்கார தூதன் அப்படி அல்ல, அவன் எகிப்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போகிறான். அவனுக்கு அட்ரஸ் ஏன்னா இங்கே வரும்போது கர்த்தர் இருக்கிறார். இந்த கேரளுக்கு பிரித்து விட்டது போல இங்க வந்தா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு. இல்லாண்டவர் இப்ப நீங்க கிளம்புங்கிறீங்க, அங்க வந்து சொல்லுவீங்க அந்த வீட்டுக்கு போனியான்னு. காரணம், நீர் நீதி உள்ளவர். எஸ்பா, முதற் பலன் அடிக்கப்படணும், அடிக்கப்பட்டாகிவிட்டது. அது அடையாளம் தான் இந்த ரத்தம். இந்த ஆராதனையின் கருத்து என்ன? இந்த ஆராதனையின் கருத்து இன்றைக்கு நாம் வந்து ஆராதிப்பதனுடைய அர்த்தம் என்ன? பலியானார், தப்பு வைக்கப்பட்டோம். பலியானார், தப்பு வைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பேச ஆரம்பித்தா பேசிட்டே இருக்கலாம். இது ஒரு அடையாளம். இன்னும் சொல்றேன், நீங்க உயிரோடு இருக்கிறதே அடையாளம்னு ஹவியானவர் பேசினாரே, நம்ம ஆராதிக்கிறோம்ல இதுவும் அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 4:34 கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் மோசேயை கொண்டு. உபாகமம் 4:34 அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் நமக்கென்று தெரிந்து கொள்ள மீட்டது போல கர்த்தர் எல்லாம் உங்களை ரட்சித்து மீட்டு காப்பாற்றி தப்புவித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நான் என்ன கேட்ட சொல்ல, என்ன காப்பாத்துறது போல யாரையும் காப்பாத்தி இருக்க மாட்டான். இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய சார். நீ போய் விசாரித்து பாருங்கிற, நீ போய் இப்படி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு இருந்துச்சு, அதுல இருந்து எப்படி நீ எஸ்கேப் பண்ண, எப்படி தாங்கின, நீ தாங்கினது போல வேற யாரையாவது தாங்கினாங்களான்னு போய் கேளு. இல்ல, நீ ஃபேஸ் பண்ணது எப்படி, நீ போய் விசாரித்து பாரு. இதே சிச்சுவேஷன்ல இருக்கிற யார்கிட்டயா போய் விசாரிச்சு பாரு. எத்தனை பேர் ஃபேஸ் பண்ண முடியாம தங்களை முடித்து கொண்டார்கள். நீ போய் விசாரித்து பாரு, போய் கேளு. இக்கரைக்கு அக்கறை பச்சை போல தெரிகிறது இல்லவா? அவங்கள்ட்ட போய் பாரு, கேளு. அவங்க ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ படுக்கிறதே முள்ளுல, நீ போய் விசாரித்து பாரு. உனக்கு செஞ்சது போல நான் யாருக்காவது செஞ்சிருக்கிறேனா? உலக ஆசீர்வாதங்களை வைத்து அவருடைய கிருபையை அளவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ததை பாருங்கள். நீதியும் ஞானமும் ருசித்தவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து இயேசு நீதியும் ஞானமும் அற்பமான
அன்பால் எல்லாம் தந்திரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே தகப்பனே. நம்ம பிரச்சனையே நமக்கு செய்யாதது தான் ரொம்ப நினைக்கிறோம். இல்லை, நீ செஞ்சதம்மா. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி. அந்த சந்ததி என்ன சொல்ல தெரியும்? அவருடைய நீதியை சொல்லிட்டே இருப்பான், அவர் செய்தத சொல்லிட்டே இருப்பான், அவர் செய்தத. நீ போய் விசாரித்துப்பார். நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சீங்கல்ல, அதே பிரச்சனையை சந்திச்ச நாலு ஃபேமிலியை போய் பாருங்க. உனக்கு செஞ்சது போல அவர்களுக்கு செய்தது உண்டா என்று கேள். அப்போ தெரியும் உனக்கு என் வேல்யூ அப்படிங்கிறார். ஆமே, நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு காரியத்தை முன்னாடி வச்சுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அழுறது போல. எவ்வளவாய் உன் கண் கண்ட பெரிய சோதனைகள். ஆமே, மோசே இந்த முச்சடி வந்து போகாதது நீ அதிசயமா பாக்குற. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் நிர்மூலமாகல, போய் பாரு. நம்ம ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவருடைய சாட்சியை பார்த்து பிரமிக்கிறோம். நம்ம ஏகத்தர் சாட்சியாக வைத்திருப்பதை மறக்கிறோம். எப்படி? ஆமே, ஹல்லேலூயா, அவரே ஆராதனைக்குரியவர். ஐந்தாவதாக இதற்காக அடையாளம் காண்பிக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் பண்ணினதை நாம் அடையும் படிக்கு, அதை நோக்கி பயணிக்கும் படிக்கு. உபாகமம் 6:22-23 கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும் படிக்கு எங்களை அவ்விடத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினது போல பாவத்திலிருந்து நம்மை புறப்பட பண்ணியிருக்கிறார். எதற்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்து அதை நமக்கு கொடுக்கும்படியாக. எனவேதான் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. பரதேசினா யாரு? ஸ்ட்ரேஞ்சர், ஃபாரினர், அவன் பயணிக்கிறவன். யாக்கோபு கையிலே கோல் வைத்திருந்தான். அந்த கோலை பொதுவாகவே கோல் எதற்கெல்லாம் அடையாளமாய் காண்பிக்கப்படும்? ஒன்று மேய்ப்பனுடைய அடையாளமாக, இன்னொன்று தன் கோத்திரத்தின் அடையாளமாக. ஆனால் யாக்கோபு பயன்படுத்தின வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது யாக்கோபு வைத்த கோல் எதன் அடையாளமாக தெரியுமா? நான் பரதேசி, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் என்று பார்வோன் வயது கேட்கும் போது சொல்லுகிறான். எனவேதான் யாக்கோபை சுற்றிலும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் இருந்த போதிலும் கடைசியாக தான் நேசித்த யோசேப்பின் மடியில் தன் தலையை சாய்க்காமல் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான். நான் பரதேசி, வெறும் கோலும் கையுமாய் வந்தவன். இன்னைக்கு இத்தனை பரிவாரங்கள் இருந்தாலும் நான் பரதேசி, நான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி. எனவேதான் எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அவைகளை அணைத்து கொண்டு விசுவாசத்திலே தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு மறித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடையாளமாய் காண்பிக்கப்பட்ட நட்சத்திரத்தை கண்ட சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள். பெத்லகேமுக்குள்ளே வந்தபோது அவர்கள் சற்று வழி மாறி அரண்மனைக்குள்ளே போனார்கள். கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் குழப்பம், எல்லாருக்கும் குழப்பம். நம்ம வழி மாறிட்டோன்னு வைங்களேன், நம்மளால் எல்லாருக்கும் குழப்பம். வழி மாறின யோனாவால் கப்பலில் இருந்த எல்லாருக்கும் குழப்பம். ஆமே, நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஆனால் இருக்கிற இடத்துல சுற்றி குழப்பம்னா நம்ம ட்ராக்கு மாறி இருக்கிறோன்னு அர்த்தம். அரண்மனையே கலங்கிட்டு ஏரோதுக்கு தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா இவங்க ட்ராக் மாறிட்டாங்க. இவங்க புரியாமல் திருப்பி வந்து பார்க்கும்போது நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள்,
சந்தோஷப்பட்டார்கள். இப்ப திரும்பியும் பயணத்தை துவங்குறாங்க. அந்த நட்சத்திரம் எங்க போய் நின்றது தெரியுமா? இயேசு இருந்த இடத்துல. அது போலதான் அநேக அடையாளங்களை கர்த்தர் காண்பித்து உறுதிப்படுத்தி நம்மை ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க வைக்கிறாரே. நாளை அவர் இருக்கும் இடத்துல நம்மை கர்த்தர் கொண்டு போய் சேர வைத்து அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை தருவாராக. அப்படியே கண்களை மூடி, நீதியும் ஞான நீதியும் ஞானமும் இயேசுவே நீரே. கைகளை உயர்த்தி அற்பமான அன்பால் எல்லாம் தந்திரே. சொல்லுங்க, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. தலைமுறை தலைமுறையாய் முன்பிதாக்கள் ஆராதித்த சிரமமலரோ தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானவரே முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வமே. அப்படியே கைகளை அசைத்து ஹாலேலூயா பாடுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களையே அடையாளமாய் வைத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பும்படியாக, உம்முடையவர்கள் என்பதை உணரும்படியாக ஆண்டவரே, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக என்று முன்பாக நீர் காண்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா அடையாளங்களுக்காய் ஸ்தோத்திரம். அடையாளத்தினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர், பாதையை காண்பித்து நடத்துகிறவர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆட்கொண்டு நடத்தும். உம் வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதான கிருபை பாதுகாவல் ஆசீர்வாதம் சந்தோஷம் நிறைவு ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.